மொத்தமா நீங்க கணக்கு பண்ணீங்க சொன்னா 1189 சாப்டர்ஸ் பைபிள்ல காணப்படுது. இந்த மொத்த சாப்டரியும் ஒரு வருஷம் நம்மளுக்கு 365 நாள் இருக்குது, 365 days இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்க 4 அதிகாரம் குறைஞ்சது நீங்க படிப்பீங்க சொன்னா பைபிளை ஒரு வருஷத்திலே படிச்சு முடிச்சிடலாம். ஒருவேளை நீங்க 10 அதிகாரம் ஒரு நாளைக்கு படிப்பீங்க சொன்னா ஏறக்குறைய 118 நாள், அதாவது 4 மாசத்துல பைபிளை படிச்சு முடிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை இன்று வரைக்கும் நீங்க இன்னும் பைபிளை ஃபுல்லா படிச்சு முடிக்காம இருப்பீங்க சொன்னா மோஸ்ட் ப்ராபபிளி நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 அதிகாரம் கூட படிக்காம இருக்கிறீங்க. அதனால தான் ஒரே வருஷம் பைபிள் படிச்சு முடிக்காம இருக்கிறீங்க. அல்லது 10 அதிகாரம் படிச்சிருந்துருப்பீங்க சொன்னா 4 மாசத்துல படிச்சு முடிஞ்சிருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஏறக்குறைய 3 தடவை பைபிளை ஃபுல்லா கோத்ரூ பண்ணி முடிக்கலாம். ஒவ்வொரு காலையிலையும் நான் என்னுடைய காலை தியானத்துக்கு பழைய ஏற்பாடின் புஸ்தகத்தை படிப்பேன். இரவு தூங்க போறதுக்கு முன்னுக்கு புதிய ஏற்பாடின் புஸ்தகத்தை படிப்பேன். நீங்க இந்த பைபிளை 4 மாசத்துல படிச்சு முடிக்க போறீங்கன்னு சொன்னா நாம் அதை சொன்ன மாதிரி நீங்க 10 அதிகாரம் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். காலையில 5 அதிகாரம், இரவு 5 அதிகாரம். இப்ப காலையில எந்திரிச்சோன்னே ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை 5வது அதிகாரத்துக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜெபிஸ்டின் என்னோட வேலையை பார்க்க போயிருவேன். இரவு தூங்குறதுக்கு முன்பதாக மத்தேயு 1வது அதிகாரத்திலிருந்து 5வது அதிகாரம் வரைக்கும் படிப்பேன். இதோட என்னுடைய முதல் நாள் முடிந்தது. 2வது நாள் திருப்பியும் காலையில ஆதியாகமும் எங்க விட்டுனோ அங்கே கண்டினியூ பண்ணணும். அப்ப 6வது அதிகாரத்துல 10வது அதிகாரம் வரைக்கும் படிப்பேன். 2வது இரவு மத்தேயு 6வது அதிகாரத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் படிப்பேன். இப்படியான பைபிளை கோத்ரூ பண்ணும் பொழுது நீ நல்லா கவனிப்பீங்க, புதிய ஏற்பாடு கொஞ்சம் தான் புத்தகம் இருக்கு, அதனால சீக்கிரமா முடிஞ்சு விடும். பழைய ஏற்பாடின் புஸ்தகம் நிறைய இருக்குன்னு அதிகமான நேரங்களை அது எடுக்கும். அப்படி நீங்க புதிய ஏற்பாடு படிச்சு முடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க திருப்பியும் புதிய ஏற்பாடை கோத்ரூ பண்ணலாம். நீங்க இப்படி செய்வீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு தடவை பழைய ஏற்பாடின் புஸ்தகம் படித்து முடிக்கிற டைம்ல நீங்க புதிய ஏற்பாடை 2 தடவை கோத்ரூ பண்ணிருப்பீங்க, விச் இஸ் வெரி குட். புதிய ஏற்பாடின் காலத்துல புதிய ஏற்பாடு சபையாய் காணப்பட நம்மளுக்கு புதிய ஏற்பாடில இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் அப்போஸ்தல உபதேசத்தையும் நம்ம அதிகமா புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மாத்திரம் கிடையாதுங்க, நான் ஒவ்வொரு உணவு நேரத்திலையும் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டீ டைம், டின்னர் இந்த நேரங்கள் என்ன செய்வேன்னு சொன்னா கவிதை புத்தகங்கள், ஞான புத்தகங்கள் காணப்படுகிறதானே, சங்கீதம், உன்னத பாட்டு, நீதிமொழிகள், இந்த புத்தகங்கள்லாம் எப்போ படிப்பேன்னு சொன்னா ஒவ்வொரு காலையிலையும் பசியாறதுக்கு முன்னுக்கு ஒரு அதிகாரம், ஒவ்வொரு லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு ஒரு அதிகாரம், ஒவ்வொரு டீ டைம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு அதிகாரம், டின்னர் எடுக்கிறது முன்னருக்கு ஒரு அதிகாரம். நான் இப்படியாக என்னை பழக்கப்படுத்தியிருந்ததுனால ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும்ங்கிற நேரம் வரும்போதுலாம் எனக்கு ஒரு பைபிள் அதிகாரத்தை படிக்கணுங்கிறது என் எண்ணத்தில் தோன்ற ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்வேன், உட்காந்துட்டு டக்குன்னு ஒரு அதிகாரத்தை கோத்ரூ பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். இப்படி நீங்கள் பழக்கி கொண்டீங்க சொன்னால் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் பைபிளை படிக்கணுங்கிற ஞாபகம் உங்களுக்குள்ளதாக எழும்ப ஆரம்பிக்கும். இது மூலயமா இந்த கவிதை பொயட்ரி புக்ஸை நீங்கள் சுலபமாக படித்து முடிக்கலாம். இதுதான் என்னுடைய டெக்னிக். இப்படி தான் நான் படிப்பேன், இப்படி தான் நான் படித்திருந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த டெக்னிக் உங்களுக்கு சுலபமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நிறைய நேரங்களில் கேப் விட்டு படிக்கிற மாதிரி இருக்கு பிரதர், என்னோடய வேலை ப்ராக்டிஸ் இதை நான் செய்யணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தயவாக இது ஒன்று மட்டும் நீங்கள் கடைப்பிடிக்கலாம்.